ஆல்ரைட். ஸோ நமது கோயம்புத்தூர் சிட்டி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக கொலை வழக்குகள், ஆதாய கொலை வழக்குகளை நல்ல முறையில் புலன் விசாரணை பண்ணி கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. முன்னாடி நடந்த வழக்குகளில் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை எல்லா குற்றவாளிகள் மேலேயும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம பரிசு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் பக்கத்தில் போதைப் பொருட்கள், குறிப்பாக கஞ்சா வித்த எல்லா நபர்களையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவில் அந்த கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ அந்த பகுதிகளில் கஞ்சா சப்ளையும் நின்று போச்சு. அதுக்கான அதிகாரிகளுக்கு நம்ம பரிசு கொடுத்துருக்குறோம். சுமார் 6 கிலோ தங்க நகை மத்திய பிரதேசத்தில் போய் அதை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அதிகாரிகளுக்கும் நம்ம இன்றைக்கி பரிசு கொடுத்துருக்குறோம். குறிப்பாக கோயம்புத்தூர் சிட்டி, இங்கே வந்து அதிகாரிகள் ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே இந்த பகுதியில் இன்னும் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக ஏற்கனவே 15 காவல் நிலையங்கள் இருந்தது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 புதிய காவல் நிலையங்கள், சுந்தராபுரம், கரும்புக்கடை, அதே மாதிரி கவுந்தம்பாளையத்தில் புது காவல் நிலையங்கள், அதுக்கான ஆயத்த பணிகள் நடந்து கொண்டிருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த காவல் நிலையம் வந்துடும். அப்படிங்கிறப்போ சிட்டிக்கு வந்து அதிகமான காவல் துறையினர் நியமிக்கப்படுவாங்க. இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குற்றம் எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, கொலை குற்றங்கள் குறைஞ்சதுன்னா அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் 1597 கொலை வழக்குகள் போன வருஷம் ரிப்போர்ட் ஆச்சு. அதே பீரியடில், அந்த குறிப்பிட்ட நாட்களில், இப்போ 1368, கிட்டத்தட்ட 15% கொலை குற்றங்கள் குறைந்திருக்கிறது. அது வந்து சட்டம் ஒழுங்கினுடைய ஒரு இண்டிகேஷன், அதாவது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஆதாய கொலைகள் முதல்ல வந்து 89 இருந்தது, இப்போ 79 குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி டெக்காயிட்டி கொள்ளை வழக்குகள் 111 96 குறைஞ்சிருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக இந்த முக்கியமான குற்றங்கள் நிறைய குறைஞ்சிருக்குது. நமது அதிகாரிகள் நடந்த குற்றங்களையும் நல்ல முறையில் புலன் விசாரணை பண்ணி பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதற்காக நமது காவல்துறை அதிகாரிகள், அவங்கள நம்ம பாராட்டுறோம்.